கான்ட்ராக்டர் கிச்சன். இன்னைக்கு நான் கிச்சன் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போறீங்க. என்னோட கிச்சன் வந்து ரொம்ப சின்ன கிச்சனு. இல்லை நான் எந்த எப்படி வந்து எல்லாத்தையும் வச்சிருக்கேன், பொருளெல்லாம் எந்த மாதிரி வச்சிருக்கேன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே எல்லா ஷெல்ஃபுமே சின்ன ஷெல்ஃபாக தான் இருக்கும். மேலே வந்து எல்லாமே மளிகை சாமான ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய இருக்கிறதெல்லாம் இதில் எல்லாத்துலேயும் கொட்டி வச்சிருக்கேன். இந்த இதில் ஓட்ஸ் வச்சிருக்கேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாதாம் பருப்பு இருக்கும். அது கீழே வந்து கோதுமை மாவு ஐட்டம், அப்புறம் வந்து கேழ்வரகு மாவு, அதெல்லாம் அந்த சைடில் வச்சுருக்கேன். இது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எல்லா பாத்திரமே வச்சுருக்கேன். பாப்பக்கடாய், அப்புறம் குழிப்பணியார சட்டி, இந்த நான்ஸ்டிக் தவா, இது எல்லாமே வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து ஃபுல்லாகவே கண்ணாடி ஐட்டம்ஸு. இதில் வந்து கப்பு, இந்த சைஸ் கப்பு, பெரிய கப்பு இதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து பெரிய கிளாஸ் வந்து இந்த கைப்பொடி இருக்கிற கிளாஸ் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்து சின்ன கிளாஸு, அதுக்கும் சின்ன கிளாஸ் இது, இந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி பவுல்ஸ் எல்லாமே இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பெரிய பவுல் எல்லாமே, இதில் ஃபுல்லாக பெரிய பவுல். அப்புறம் இந்த பெரிய பவுலோட அடுத்து சின்ன பவுலெல்லாம் அதில் அடுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சைடில் எல்லாமே ஃபுல்லாக பவுல்ஸ் தான் அடுக்கி வச்சுருக்கேன். இது வந்து சின்ன பவுலு. இது வந்து ஓரளவுக்கு இது பெரிய பவுல் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாமே இது ஒரு சின்ன சைஸ் எல்லாமே அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே ஸ்டீல் கப்பு ரெண்டு வச்சுருக்கேன். இது வந்து செராமிக் பவுல்ஸ் ரெண்டு வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன சின்ன கப்ஸ் எல்லாம் இருக்குது டீ குடிக்கிறதுக்கு. இது ஒரு 6 கப்பு பிளைன் கப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அடுத்த ஷெல்ஃபில் வந்து இந்த மாதிரி கிண்ணம்லாம் போட்டு வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். சின்ன தட்டுகள்லாம் இந்த சைடில் இதுக்குள்ளாரே போட்டு வச்சுருவேன். அப்புறம் இங்கே வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுற எல்லா பாத்திரமும் இருக்குது. அதுக்கான தேவையான கரண்டிகள்லாம் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் குடிக்கிற ஹார்லிக்ஸு, இது கீழே வந்து நம்ம பேரிச்சம்பழம் வச்சுருக்கேன். இந்த டெய்லி மார்னிங் நாங்கள் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தேங்காய் எண்ணெய், ஷாம்பு, இந்த டெட்டால் ஐட்டம் இதெல்லாம் இங்கே ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்கேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா குக்கர்லாம் இங்கே வந்து ரெண்டு குக்கர், இங்கே வந்து மூணு குக்கருமே இங்கே அடுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன சின்ன பாத்திரம், கப்பல், கோப்பையெல்லாம் தேவைன்னா இங்கே எடுத்துக்கிறதுக்கு ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ஈஸியாக எடுக்கிற மாதிரி கீழே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மளிகை சாமான் நம்ம தேவைக்கு எடுக்கிற மாதிரி இங்கே ஸ்டாண்டில் வச்சுருக்கேன் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பட்டாணி, மூக்கடலை, பச்சைப்பயிறு இந்த மாதிரி ஐட்டம், இது வந்து சாம்பார் பொடி, மிளகாத்தூள், இது பாதாம் பவுடர், இது பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு, இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் மிளகுத்தூள், கரம் மசாலா, அந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் இந்த சின்ன சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ரவை, நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பயிர் ஐட்டம்லாம் இதில் இருக்கும். வெந்தயம் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய இருக்கிறது இந்த பாக்ஸில் எள்ளு இதெல்லாம் நிறைய இருக்கிறதெல்லாம் நல்லா கொட்டி வச்சுருக்கேன். இது வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கேக்கு பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு, இது பெருங்காயம், அரிசி பவுடர், அரிசி மாவு, நம்ம இதை சிக்கன் 65 பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் தூள், இங்கே வந்து மைதா மாவு, காஞ்ச மிளகா, இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஈஸியாக எடுக்கிற மாதிரி இங்கே வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் மைதா மாவு, ஏன்னா நம்ம வந்து ஏதாவது சிக்கன் ஐட்டம்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேயில் கிளாஸ் எல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சுடுதண்ணி வைப்போம். காலையில் மார்னிங் எழுந்தாலும் எல்லாமே சுடுதண்ணி தான் குடிப்போம். அதுக்காக வந்து இங்கே கிளாஸ் வச்சு இங்கே இந்த இடத்துல சுடுதண்ணி வச்சு வச்சுருவேன். மார்னிங் எழுந்தவுடனே இந்த லெமன் வந்து சுடுதண்ணியில் பிழிஞ்சு நாங்கள் இந்த அணி சேர்த்து சாப்பிடுவோம். அதுக்காக வந்து இங்கே வச்சுருக்கேன் இதையும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளுக்கு கீழே வந்து இந்த கிரைண்டர் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் வந்து ஒரு ரைஸ் குக்கர் வச்சுருக்கேன். இது இந்த மரத்தில் அப்படியே அடங்கிடும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு பக்கெட் ஒன்று வச்சுருக்கேன். இதில் வந்து கோதுமை மாவு நிறைய அரைச்சி வந்து இதில் வச்சுக்குவேன். இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இதில் வந்து மிக்ஸி ஜார்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு கீழே ஷெல்ஃபில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம் பவுல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இங்கேயும் இந்த ப்ளவு பவுல்ஸ் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிற அந்த உரலை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து சின்ன அந்த ஜாடியில் உப்பு, சால்ட் வச்சுருக்கேன். இதை நம்ம சாப்பிடும்போது டேபிள் எடுத்துகிட்டு போய் வைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே நாங்கள் இந்த வெங்காயம், தக்காளிலாம் போடுறதுக்கான ஒரு கூடை வச்சுருக்கேன். இதில் வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாமே இதில் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம ஈஸியாக எடுத்து சமைக்கிற மாதிரி பக்கத்துலேயே வச்சுக்கிறோம். வந்து இந்த கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃப் இருக்குது. இதில் வந்து நான் இந்த மாதிரி பக்கெட்டு, இதில் தேவையான அரிசி இதெல்லாம் கொட்டி இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்க்ரீனும் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து தைச்சு இதில் போட்டிருக்கேன். அப்போ இது வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் இந்த பழைய ரொம்ப யூஸ் பண்ணாத வானல் தோசைக்கல் எல்லாம் வச்சுருக்கேன். அந்த சிலிண்டர் இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு நான் அந்த கவர் போட்டு வச்சுருக்கேன், ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கேன்.
அதுக்கப்புறம் இந்த நாலு அடுப்பு வந்து இது வந்து இந்த இடத்துல ஃபுல்லாவே இது கவர் ஆயிடும் அதுக்கப்புறம் இங்க வந்து சக்கரை டீ தூள் காபி தூள் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஈஸியா எடுத்து போடுற மாதிரி அதுக்கப்புறம் இங்க கிச்சன்ல வந்து நான் ஒரு ஒரு ட்ரே வச்சிருக்கேன் நான் இதுல வந்து கல் உப்பு வச்சிருக்கேன் இங்க வந்து ரெண்டு சின்ன ஜாடியில சால்ட் உப்பு வச்சிருக்கேன் இதுல வந்து நெய் வச்சிருக்கேன் இதில் ஃபுல்லாகவே நான் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து தேவைப்படுற ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் யூஸ் பண்ணிக்குவேன் இது ஃபுல்லாக ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன் இந்த ஹோல்டரில் இதில் வந்து கத்தி அப்புறம் இந்த லைட்டரு இந்த ஃபோர்க்கு ஸ்பூனு இதெல்லாமே இதில் வச்சுருக்கேன் இந்த வந்து தேங்காய் துருவுற சின்ன ஒரு ஸ்டாண்ட் இதில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாகவே நான் கத்தி எல்லாம் கரண்டி எல்லாமே இதில் வச்சுருக்கேன் இங்கே வந்து சுடுதண்ணி வைக்கிற ஃப்ளாஸ்க் வச்சுருக்கேன் இந்த பக்கம் வச்சா ஈஸியாக எடுத்து சுடுதண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக இங்கே வந்து இது வச்சிருக்கேன் இதுல வந்து நான் இந்த மிளகாய் தூள் தனியா தூள் இதுலயே நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கேன் இப்படியே எடுத்து போறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால எல்லா பொருளுமே இதுலயே வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இங்க ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் இதுல வந்து எல்லா தட்டுகள் இந்த சைடு எல்லாமே பிளாஸ்டிக் இந்த சைடு எல்லாமே ஸ்டீல் போட்டு வச்சிருக்கேன் இங்க இருந்து நம்ம கழுவிட்டு இப்படி எடுத்து போறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால இங்க ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்கேன் மிக்சி ஜார் வந்து இங்க வச்சிருக்கேன் இதுல வந்து சின்ன ஒரு குடத்துல கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கேன் இது வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து மார்னிங் ஆஃபீஸ் போகும்போது எடுத்து சாப்பாடு லஞ்ச் எல்லாம் கட்டுறதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக இங்க வச்சிருக்கேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன மணி பிளான்ட் ஒன்று வச்சிருக்கேன் அது 1 வீக் தான் அது வச்சு இப்பதான் வளர்ந்துட்டு இருக்குது அவ்வளவுதான் இந்த இடத்துல வாட்டர் ஃபில்டருக்கு இந்த மிக்சிக்கும் இந்த இடத்துல ஒரே இடத்துல கனெக்ஷன் இருக்கிறதுனால ஈஸியா இருக்கும் நமக்கு இதுதான் என்னோட ஸ்மால் கிச்சனோட ஆர்கனைசேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க விக்டோரியா விக்டர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ